எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு பாட்டை கேட்டோன்னு எப்படி வாசிக்கிறது அப்படிங்கறக்கான ஃபர்ஸ்ட் டேல இருந்தோம். அதாவது பேசிக்கா ஒரு அஞ்சு நோட்டுக்குள்ள பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் எடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் வச்சிருப்பேன். இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர் தான் நான் சொல்ல போறேன். ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் நான் என்ன வச்சேன், மிடில் ஆக்டிவ்ல சி வாச்சுன்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் ஃபிங்கர் வைக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நோட். ஓகேங்களா? செகண்ட் நோட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப செகண்ட் நோட்டோட சவுண்ட் மட்டும் கேளுங்க. யா, இப்போ இதோட லெவல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நோட்டையும் செகண்ட் நோட்டையும் கம்பேர் பண்ணி அதோட பிச்சு ஹையரா இருக்கா லோவரா இருக்கா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்வல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இன்டர்வல். இந்த இன்டர்வல் நமக்கு ப்ராப்பரா தெரிஞ்சாலே நம்ம 90% பாட்டை கேட்டு வாசிக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா மேஜர் தேர்ட், மைனர் தேர்ட், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் உங்களுக்கு புரியும். அதனால அஞ்சு நோட்டுக்குள்ள என்ன நோட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டுக்கும் செகண்ட் நோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கா கொஞ்சம் பக்கமா இருக்கா அப்படிங்கறது முதல்ல நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் இந்த அஞ்சு நோட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அஞ்சு நோட்டை நல்லா கேட்டிருக்கணும். இந்த ஒவ்வொரு நோட்டையும் நீங்க கொஞ்சம் தரோ பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இது நான் அதுல சொல்லல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்க அதை அனலைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. சோ நீங்க எந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஐடியா நான் அதுல தரல. சோ இனிமேல் நான் எந்த வீடியோ கொடுத்தாலும் இந்த மாதிரி நான் எந்த நோட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றனோ அந்த நோட்டை நல்லா காதுல கேட்டுக்கோங்க. கேட்டதுக்கப்புறம் ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட் வாசிக்கும் போது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட் நான் எது வச்சிருந்தேன், இந்த சவுண்ட் கேட்டது. ஸோ இதுல இருந்து நோட் ஹையா இருக்கா லோவா இருக்கா? ஹையா தான் இருக்கு. ஸோ ஹையானா நம்ம ரெண்டு நோட்டு தான் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஹை இது ரெண்டுல எதுவா இருக்கும்? கண்டிப்பா இதுதான் இல்லைங்களா. இதை வந்து நம்ம வாசிச்சு பார்க்காமலே கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் மிடில் இருக்கும், மிடில் ரெண்டு நோட்டு தான் இருக்கு. அந்த ரெண்டு நோட்ல இதுவா இதுவா அப்படிங்கிற சவுண்டை நம்ம ஃபர்ஸ்டே கேட்டுட்டு எதுவா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது கிடையாது, இது பக்கமாவே இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான். ஓகேங்களா? சோ வெரி சிம்பிள், ஒவ்வொரு நோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். டிஸ்டன்ஸ் பக்கமா இருக்கா இல்ல தூரமா இருக்கா அப்படிங்கறத பார்த்தாலே நம்மளால ஈஸியா கேதர் பண்ண முடியும். சோ அதுதான் இன்டர்வல். இன்டர்வல் பத்தி இன்னொரு உங்களுக்கு டீடைல்ஸா எடுக்கிறேன். சோ இன்டர்வல் நமக்கு தெரிஞ்சாலே ஈஸியா நம்மளால கேதர் பண்ண முடியும். இனிமேல் நான் எந்தெந்த நோட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றேனோ அந்த நோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. நல்லா அந்த நோட்டை வாசிச்சு வாசிச்சு கேட்டு சவுண்டை கேதர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இது ஃபுல்லாவே கேதர் பண்ணாதான் நம்மளால பாட்டு வாசிக்க முடியும். குறைஞ்சது செகண்ட் ஆக்டிவ்ல இருந்து ஃபோர்த் ஆக்டிவ் வரைக்கும் போது நமக்கு நோட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பாட்டு கேட்டு வாசிக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போறேன். ஸோ இப்படிதான் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இனிமேல் நான் போடுற வீடியோ எல்லாமே எப்படி பார்க்கணும், முதல்ல நான் எந்த நோட்ல இருக்குன்னு சொல்றேனோ அந்த நோட்டோட சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுக்கணும். கேட்டுட்டு நாங்கள் நோட்ஸ் வாசிக்கும் போது பிளே பண்ணாமலே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். மேக்சிமம் நீங்க இதை பிளே பண்ணாம கேதர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால பாட்டு கேட்டு வாசிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் பாத்திரலாம். மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக நோட் ஆட் பண்ணலாம். ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கேட்டு ட்ரை பண்ணுங்க, வராட்டி வாட்ச் ட்ரை பண்ணுங்க, நோட்ல எழுதி எழுதி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஓகே, கீபோர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கான கோர்சஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி கொடுத்துருப்போம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.